ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராஸ் ஃபுட் ஹவுஸ். இன்றைக்கி நாம் சத்தான முருங்கைக்கீரை முட்டை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. முருங்கைக்கீரையை இந்த மாதிரி இளங்கீரையாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் கசக்காமல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த கீரையை இந்த மாதிரி எடுத்து உருவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாய் எடுத்துகிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு கடுகும் சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஒரு 4 to 5 பல் எடுத்து இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம். கடுகும் சீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்ச பூண்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் 2 எடுத்து பொடியாக நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் 3 சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, நம்ம கழுவி எடுத்து வச்ச முருங்கைக்கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையை தனித்தனி இலையாக உருவி வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, இந்த மாதிரி லைட்டாக தண்டு இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா அந்த தண்டில் தான் கால்சியம் அதிகமாக இருக்குது. இந்த கீரை 75% வெந்தாலே போதும், அப்போ தான் அதோட முழு சத்து உங்களுக்கு கிடைக்கும். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கீரை வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நாம் கீரையை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நமக்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு. கீரையும் வெந்திருக்கணும், அட் த சேம் டைம் கீரையோட பச்சை நிறம் மாறாமல் பார்த்துக்கோங்க. கீரையை நம்ம ஓரமாக ஒதுக்கிக்கலாம். இதிலேயே முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 முட்டை சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கீரைக்கு ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துட்டோம், இப்போது முட்டை வதங்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். முட்டையை மட்டும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. முட்டை இப்போ நமக்கு பாதி வந்துருச்சு, நம்ம இப்போ அதை கீரையோட சேர்த்து வதக்கிக்கலாம். முட்டை நல்லா வேகிற அளவுக்கு கீரையை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கீரையோட முட்டை நமக்கு இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வெந்துருச்சு. 1/4 மூடி துருகி வச்ச தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காயை கீரையோட சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த முருங்கைக்கீரை முட்டையோட காம்பினேஷனில் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அது கூடவே ரிச் அயன், கால்சியம் அண்ட் ப்ரோட்டீன் அதிகமாகவே இருக்குது. இந்த கீரையை அடிக்கடி செஞ்சு உங்கள் குழந்தைக்கு கொடுங்க. கீரையை பிடிக்காதவங்க கூட இந்த கீரையை விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.